வணக்கம். டாலர் சிட்டி நியூஸ். நம்ம கோயமுத்தூர் காவல்துறை ஆணையர் கமிஷனர் மிஸ்டர் பாலகிருஷ்ணன் சார் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கவிதை இன்றைக்கி எழுதியிருக்கார். இன்றைக்கி கவிதை எழுதி நிறைய இடங்களில் அது வைரலாக நண்பர்கள் மத்தியில், காவல்துறையினர் மத்தியில், வாட்ஸ்அப்பில் அது நல்லா வைரலாக பரவிட்டுருக்கு. அந்த கவிதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மதம் மனிதனுக்குள் இருக்கும் வரை மனிதம் தலைக்கிறது, அதாவது மதம்ங்கிறது மனுஷனுக்குள்ளேயே இருந்துக்கணும், அது வீதிக்கு வந்துருச்சுன்னா வெறுப்பு வளர்கிறதுங்கிறார். மனுஷனுக்குள்ளே இருந்துச்சுன்னா நல்லது, அது மனிதம் மனிதாபிமானத்தோடு இருக்கும், அது வீதிக்கு வந்துருச்சு அப்படின்னா வெறுப்பு வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த கவிதையில் அடுத்து ஒரு வார்த்தை இருக்குது, கிளையில் இருந்து அடிமரத்தை அறுப்பது போல். கிளையில் உட்காந்துட்டு எப்படி மரத்தை கீழே பாட்டமில் அறுப்புமோ அந்த மாதிரி மதத்தை வச்சு மனிதத்தை அழிக்க நினைப்பது மனித குலத்தை கருவறுப்பதற்கு சமம் அப்படிங்கிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, வெடிக்கச் செய்வது வீரமல்ல, வெடிப்பால் விளைவது வெறுப்பு மட்டுமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவிதை ரொம்ப உருக்கமாக எழுதியிருக்கார். அதாவது இப்போ இந்த காரு குண்டு அந்த சம்பவங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு இல்லையா, இந்த தீவிரவாதிகள்லாம் பிடிச்சிட்ருக்காங்க இல்லை, பயங்கரவாதிகள்லாம் பிடிச்சிட்ருக்காங்க இல்லையா, மத ஒற்றுமை மத நல்லிணக்கம் இதை வலியுறுத்தி இந்த மாதிரிலாம் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கலாம், நமக்குள்ளே ஏன் சண்டை போட்டுக்கிட்டு மதத்தை வச்சு ஏன் சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து சார் வந்து கவிதையாக கொடுத்துருக்காரு. உண்மையிலே இந்த மாதிரி சமூக சிந்தனையோடு இருக்கக்கூடிய அதிகாரிகள் ரொம்ப குறைவுங்க. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சார் வந்து நான் வந்து திருப்பூரில் மக்கள் தொலைக்காட்சி ரிப்போர்ட்டாக இருக்கும்போது சார் அப்போ வந்து ஏஎஸ்பியாக அங்கே வந்து சார்ஜ் எடுத்தாங்க. பாலகிருஷ்ணன் சார் வந்து அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஏஎஸ்பியாக ஒர்க் பண்ணாங்க. அப்போ ஒரு பிரபலமான ஒரு நகைக்கடையில் ஒரு கொள்ளை நடந்துச்சு. நைட்டில் உள்ளே போந்து சைடில் எல்லாம் பக்கத்து கடையிலேருந்து உள்ளே ஓட்டை போட்டு உள்ளே போய் நகையெல்லாம் நிறைய கிலோ கணக்கில் திருந்தாங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு சார்ந்து ஏஎஸ்பியாக இருந்தார். சாதாரண ஒரு கான்ஸ்டபுள் மாதிரி ரொம்ப பணிவாக, அதாவது ரொம்ப இயல்பாக இருப்பார், பந்தெல்லாம் கட்ட மாட்டார். டக்குன்னு அவரே வந்து உள்ளுக்குள்ளே பூந்து அவரே வந்து அந்த தடயங்கள்லாம் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரி மாதிரிலாம் நடந்துக்காமல் ஒரு சாதாரண ஒரு பேசிக் ஒரு போலீஸ் எப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்களோ அது எல்லாமே அவர் பந்தா இல்லாமல் பண்ணார். அதெல்லாம் நிறைய அந்த வீடியோ காட்சிகள்லாம் அந்த டைமில் நாங்கள் தொலைக்காட்சியில் அப்போ ரொம்ப இதாக பரபரப்பாக பேசப்பட்ட விஷயங்களை ஒளிபரப்பினோம். அதேமாதிரி ரெண்டு மூணு மர்டர் கேஸ்லாம் திருப்பூரில் பெரிய பெரிய கேஸ் அதெல்லாம் சமயத்தில் அந்த சார் வந்து ரொம்ப கிளவராக பண்ணார். ரொம்ப சாந்த சுரூபி, ரொம்ப அமைதியாக இருப்பார், நல்ல நாலேஜ். அதாவது ஒரு குற்றத்தை எப்படி அனலைஸ் பண்ணணும், எப்படி பார்க்கணும், எப்படி நடந்துக்கணும், அதேமாதிரி சக போலீஸ்காரங்கக்கிட்ட எப்படி கொண்டு போகணும், அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அவங்களுடைய லீவ் எப்படி கரெக்டாக எடுக்காங்களா, உடம்பு கவனிச்சுக்கிறாங்களா, இதெல்லாமே கரெக்டாக பார்த்துட்டே இருப்பார். இது வந்து அந்த திருப்பூரில் வந்து அவர் ஒர்க் பண்ணும்போது அவர் கூட இருந்து கொஞ்சம் கவனிச்சிருக்கோம். இப்போ கோயம்புத்தூர் கமிஷனராக வந்திருக்காரு. அவரோட கவிதை வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. காவல்துறையிலையும் ஒரு கவிதை இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல வந்து சார ஒரு முன்னுதாரணமாக சொல்லலாம். இந்த மாதிரி அதிகாரிகள் ரொம்ப ரேர். அதாவது டியூட்டின்னு அவங்க மட்டும் பார்த்துட்ருப்பாங்க, மனசு இருக்கிறது வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் மதம் வச்சு மனுஷனை ஏன் பிரிக்கணும், நம்ம எல்லாருமே ஒன்று தான், ஹாப்பியாக இருங்க அப்படிங்கிற வலியுறுத்தி மதத்தை வச்சு மனுஷனுக்குள்ளே அடிச்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா ஒரு ரெக்வஸ்ட் தானே அது, அது ஒரு கவிதை மாதிரி காமிச்சு எல்லாத்துக்கும் கொண்டு போயிட்டுருக்காரு அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம். உண்மையிலே ஒரு பெரிய ஒரு சல்யூட் கொடுக்கலாம் சாருக்கு. அதாவது கடமையும் தாண்டி மனசுக்குள்ளே அந்த கனிவும் அந்த மனிதாவுன்னு இருக்கிற ஒவ்வொரு ஜீவனும் அதிகாரிகளாக வந்துட்டாங்கன்னா நிச்சயமாக மக்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதுல வந்து மாற்றுக்கிறதே இல்லை. கோவை காவல்துறை ஆணையாளர் கமிஷனர் மிஸ்டர் பாலகிருஷ்ணன் சாருக்கு டாலர் சிட்டி நியூஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நிச்சயம் கோவை சிறப்பான ஒரு முறையில் முன்னேற்றம் அடையும் சார். உங்களுடைய சேவை எங்களுக்கு எப்பவுமே தேவை. நன்றி. டாலர் சிட்டி நியூஸ். தேங்க்யூ.